Hello viewers, I am Aitli. In IC 12 CBSE Max Inverse Trigonometric Function Introduction Video Part 2 இப்ப நம்ம இதல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் உங்களோட புக்ல வர எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. ஏற்கனவே Part 1 வீடியோல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ்மே பார்த்துட்டோம். இப்ப Part 2ல பாருங்க. Sin inverse x plus sin inverse y equal to sin inverse x root of 1 minus y square plus y into root of 1 minus x square. Sin inverse x minus sin inverse y is equal to sin inverse x root of 1 minus y square minus y root of 1 minus x square. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன sin இருக்கோ அந்த sin தான் இங்க வரும். x வரும் root of 1 minus y square னு வரும், y into root of 1 minus x square னு வரும். இங்கேயும் அதே மாதிரி தான், பிளஸ் இருந்தா பிளஸ் வரும், மைனஸ் இருந்தா நம்மளுக்கு மைனஸ் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஒய் மைனஸ், இது எப்பவுமே பிளஸ் காஸுக்கு பொறுத்த வரைக்கும் பிளஸ் வந்தால் மைனஸ் வரும், மைனஸ் வந்தால் நம்மளுக்கு பிளஸ் வரும். எக்ஸ் ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே மைனஸ் வரதுனால இங்கே பிளஸ் வரும், மற்றபடி அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ இன்டு, ஏற்கனவே நம்ம டான் இன்வர்ஸ்க்கு மூணு ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ சைன் வந்தால் எப்படி வரும், காஸ் வந்தால் எப்படி வரும், டான் வந்தால் எப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா சைனு காஸுக்கே டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்தால் சைன் தான் வரும். சைன் இன்வர்ஸ் டூ எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது மாதிரி டூ காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வரும். நெக்ஸ்ட்டு த்ரீக்கு வந்தால் என்ன ஃபார்முலாஸ் வரும், த்ரீ இன் டூவில் காஸ் இன்வர்ஸ்லாம் வந்தால், சைன் இன்வர்ஸ் வந்தால், டான் இன்வர்ஸ் வந்தால் என்ன ஃபார்முலா வரும்ன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. த்ரீ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்தால் சைன் இன்வர்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப், த்ரீ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ், இது அப்படியே மாற்றி வரும். த்ரீ டான் இன்வர்ஸ் எக்ஸ் வந்தால் டான் இன்வர்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் பை ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் டான் இன்வர்ஸ் வந்தால் வர ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் டான் இன்வர்ஸ் வந்தால் என்ன வரும்ன்றது பாருங்கள். சைன் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் வரும்போது காஸ் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டான் வரும்போது டான் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுவே காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் வரும், அதே தான் வரும், ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். டான் இன்வர்ஸ் வந்தால் இது மேலே வந்துடும், எக்ஸு கீழே வந்துடும். ஸோ டான் இன்வர்ஸில் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனு, காஸ் வந்துச்சுன்னா அதே தான் காஸ் இன்வர்ஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம சம்ஸ் போட முடியும். ஸோ பார்ட் ஒன் வீடியோலையும் பார்ட் டூ வீடியோலையும் நீங்கள் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் தரவாக இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சைன் கொடுத்துருந்தா சைனே எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் இருந்தால் ஒய் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் ஒய் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் இருந்தால் நடுவில் ப்ளஸ், அதுவே மைனஸ் இருந்தால் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் சேம் தான், நடுவில் மைனஸ் வரும். இது எப்போனா இந்த ரெண்டு ஆங்கிளும் வேலை வேலை இருக்கும் போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய்னு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே காஸ் இன்வர்ஸ் பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய், இது ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், ஆனால் ஃபார்முலா கொஞ்சம் வேரியேஷன் வரும். இந்த எக்ஸ் ஒய் சேர்ந்தா மாதிரி வரும், மைனஸ் ரூட் ஆஃப் இது ரெண்டும் சேர்ந்தா மாதிரி வரும், ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் சேர்ந்து வரும், மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், காஸில் எப்போவுமே எல்லாமே மாறி மாறி வரும். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், மற்றபடி ஃபார்முலா எல்லாமே ஓகே. ஏற்கனவே வந்து டான் இன்வர்ஸ் எக்ஸ்க்கும் டான் இன்வர்ஸ் ஒய்க்கும் நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்னா உங்களுக்கு இந்த சம்ஸில் வர ஃபார்முலாஸ் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் டூ எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளாக இது வந்து சைன் வந்து டூ ஏ ஃபார்முலாவில் இது வந்து நின்றுடும், அதனால் இது டைரெக்டாக என்ன பண்ணலாம், டூ சைன் இன்வர்ஸ் ஏ எக்ஸுன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். இது எந்த இடத்துல இது டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸாகவும் வரும், டூ சைன் இன்வர்ஸ் காஸாகவும் வரும், இது எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும், அந்த சம்முக்கு சால்வ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா சைன் இன்வர்ஸ் போடணும், அதுவே காஸ் இன்வர்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும்னா காஸ் இன்வர்ஸ் போடணும். இதுதான் இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது, உங்களுக்கு அந்த சம்முக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றி எழுத வேண்டியதாக இருக்கும். நம்ம சம் போடும் போது நான் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
இப்போ 3 sin inverse x னா அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா sin inverse 3x minus 4 sin cube x இங்க sin ன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது sin 3a ஃபார்முலால வரும் அதனால தான் இது 3 sin inverse x க்கான ஃபார்முலா சேம் 3 cos inverse x க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos inverse இது ஃப்ரண்ட்ல வரும் இது பின்னாடி வரும் 4x cube minus 3x னு வரும் சோ டோட்டல் ஃபார்முலா sin inverse trigonometryக்கு இவ்வளவு தான் இருக்கு ஃபார்முலாஸ் தெரியலனா மறுபடியும் சம் போடுறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ ஃபார்முலாஸ் கண்டிப்பா தெரிஞ்சாதான் சம்ஸ் போட முடியும் அவ்வளவுதான் இந்த வீடியோ தேங்க் யூ